அதுக்கும் சரியா வராட்டி தட்டி தட்டி பாக்குறதுக்கு இன்னும் மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. அப்ப கூட உலா தொழில் வச்சுக்க முகத்தில் அடிக்க கூடாது. அடிக்கிறவங்களுக்கு எப்ப பர்மிஷன் இருக்கிறதோ அந்த நேரத்தில் கூட எங்க அடிக்க கூடாது. முகம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அல்லாஹ் படைச்ச உறுப்புகள்லயே சிறந்த உறுப்பு எது? முகம். அதுலதான் பகுத்தறிவு இருக்கிறது, அதுலதான் பாக்குற அறிவு இருக்கிறது, அதுலதான் கேட்கிற அறிவு இருக்கிறது, அதுலதான் முகந்து பாக்குற அறிவு இருக்கிறது, அதுலதான் ருசித்து பாக்குற அறிவு இருக்கிறது. தொட்டு அறிவும் அதுல உடம்பு போனா இருந்தாலும் அதுலயும் இருக்கிறது. ஆறு அறிவும் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு பாத்தியது தலைதான். கையில வெறும் தொடர் அறிவு மட்டும்தான் இருக்கும், தலையில தான் என்ன இருக்கு? ஆறு அறிவும் உள்ளதுல மனுஷனா இருக்கணும். மனுஷன மண்டலம் சொல்ல போனா அதுல கை வச்சு கூடாது. முகத்துல போய் என்ன செய்யக்கூடாது? நீ வந்து அடிக்க கூடாது என்று சொல்கிறார்கள். வீணுக்கு அடிக்கக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். அப்படி அடிக்கும்போது முகத்தில் அடிக்கிறவன் இருக்கிறார்கள். முகத்தில் அடிக்கிறதுக்கு அறவே அனுமதி கிடையாது. மற்ற நேரத்தில் அடிப்பதற்கு ஆபாசமாக போனாலே தவிர, அருவறுக்கத்தக்க அசிங்கமான காரியத்தை செய்தாலே தவிர, கை நீட்டுவதற்கு ஆண்களுக்கு என்ன இல்ல மார்க்கத்தில் அனுமதி கிடையாது என்று இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அடுத்து சண்டை வந்துச்சுன்னு வைங்க, சண்டை வந்துருச்சு, சண்டை போடு, சோறாக்கல அதை சொல்லி சண்டை போடு, குழம்பு வைக்கிறன அதை சொல்லி சண்டை போடு, ஒழுங்கா மரியாதை அதை சொல்லி சண்டை போடு, அம்மா உழந்து ஆத்தா உழந்து பிறப்புலர் எல்லாத்தையும் எழுப்பான். அவளுடைய நடத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லுவான். நம்ம கொண்டாடி தானே இந்த மாதிரி சொல்லலாம், பயன்படுத்தலாமா? அதெல்லாம் மேடையில் சொல்ல முடியாது. புருஷன் கொண்டாடி என்ன சொல்லுவான் கேட்டா, அவனே அவளை வந்து ஒரு கேடுகட்டவள் என்ற கருத்துப்பட உள்ள வார்த்தை தான் போட்டு என்ன செய்ய திட்டி போடுறான். கேடுகட்டவளுக்கு சில சொற்கள் இருக்கும்ல கோபத்துல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதெல்லாம் செய்ய இதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது. ஆபாசமா மனைவி திட்டவே கூடாது, எந்த காரணத்தினாலையும் அவளை இவளை அதெல்லாம் செய்யக்கூடாது. அறிவு கட்டவளான்னு சொல்லிட்டு போ, அதே மரியாதை கட்டவளான்னு சொல்லிட்டு போ. என்ன அவ செஞ்சாலும் சொல்லு, அவ செய்யாத சொல்வது, அம்மா ஆத்தாவை எல்லாம் இழுத்துக்கிட்டு சொல்றது உங்களுக்கு தெரியாது, உங்க அப்பனை தெரியாது, ஆத்தாவை தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இந்த மார்க்கத்துல அனுமதி எல்லாம் செய்யறாங்க. முஸ்லீம் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மார்க்கம் தெரியாதனால மற்றவர்களோட காப்பி அடித்துக் கொண்டு ரொம்ப கேவலமான முறையில் எல்லாம் மனைவிமார்களை திட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதெல்லாம் நாகரீகமான சமுதாயத்தில் வரக்கூடாது. அசிங்கமாக திட்டுதல் என்பது அறவே தவிர்க்க வேண்டும். நம்ம உலாத்து கப்பி அறுவருப்பா பேசக்கூடாது. அடுத்து சொல்றாங்க, வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், மனைவியை வெறுக்கிற கண்டிக்கிறதா இருந்தா வீட்டுக்குள்ளதான் கண்டிக்கணும், ரோட்ல விட்டு கண்டிக்க கூடாது. நாலு பேருக்கு தெரியற மாதிரி கண்டிக்க கூடாது. அவ கண்ட நேரங்களில் பெண்கள் எகிரி போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாலு பேருக்கு தெரியற மாதிரி கண்டிக்கிறதுனாலதான். அவ கட்டுப்பா இயற்கையாகவே கட்டுப்பட்டு போகத்தான் ஒரு பெண்ணு நினைக்கிறா. சரி புருஷன் அவர் அவர்கிட்ட நம்ம அண்டி இருக்க வேண்டி இருக்கிறது, அவர் கண்டிச்சா கண்டிச்சு போறாரு அப்படின்னு நினைக்கிறா. அதை நாலு பேர் வச்சுக்கிட்டு சொல்லும் போது அங்க தன்மானம் வருது. மேட்டர் எப்படி மாறிக்கிறது? அவளை தனியா நீங்க தனியா நீங்களா கண்டிக்கும் போது தன்மான பிரச்சனை வராது, தப்ப உணரக்கூடிய பிரச்சனை வரும். சபையில வச்சு கேட்டீங்கன்னு சொன்னா என்ன அது தன்மான நம்ம கேவலப்படுத்தி விட்டான், நாலு பேருக்கு நட முடிய நடக்க முடியாம ஆக்கிட்டாங்க போது அதை காப்பாத்திக் கொள்வதற்காக உங்களை அதே சபையில் வச்சு உங்களை எடுத்து பேசிவிடுவான். நீங்க வந்து சபையில வச்சு கண்டிச்சீங்கன்னு சொன்னா அவன் உங்களை என்ன செய்வா, சபையில வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிருவான். அப்ப நமக்கே அது கேவலத்தில் வந்து முடிஞ்சு விடும். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டுக்குள்ளதான் கண்டிப்பலாம். கண்டிப்பு கண்டிப்பு எல்லாம் எங்க வச்சுக்கிறேன்னு ஏதாவது வெளியே பார்த்துட்டா கூட கூப்பிட்டு வச்சு வச்சு என்ன செஞ்சது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கணுமே தவிர, ஊரே கூடி போயிருங்க. சில குடும்ப சண்டை நடக்கும், கூட்டமா நிப்பாங்க, என்னடான்னு பார்த்தா புருஷ மாட்டாரு சண்டை, ஒரு 40-50 பேர் சுத்தி வீட்டுவாசலும் நின்றுவாங்க. இதுதான் கண்டிக்கிற முறையா? புருஷ முண்டாடி சண்டைங்கிறது தெருவை தாண்டி எதுக்கு போகணும், வீட்டை தாண்டி செவத்தை தாண்டி எதுக்கு வெளியே போகணும்? அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இந்த ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் வந்து பெண்களை நம்ம நடத்துவதற்காக வேண்டி கட்டுத்தரக்கூடிய ஒரு முறை. அடுத்து முத்தாய்ப்பாக ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அம்புசக்கும் வா அஹ்லீக்கும் நாரா, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களையும் உங்கள் மனைவி மக்களையும் குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கட்டளை அதான் நமக்கு போடுறான். ஆம்பளைகளுக்கு அடுத்த கட்டளை என்ன? மனைவிமார்களை நரகத்திலிருந்து காப்பாத்துகிற கடமை யாருக்கு இருக்குது? கணவன்மாருக்கு இருக்கிறது. நெருப்புல உழுவும் போது போய் காப்பாத்துறீங்கல்ல, அதே மாதிரி தான் எப்படி காப்பாத்தனே, நரகத்துக்கு போற செயலை செய்யறாங்களா, ஆடல் பாடல மூழ்கி இருக்கிறாங்களா, டிவியை கதியில் கிடக்கிறாங்களா, வேற மாதிரியான தப்பு தண்டாக போறாங்களா என்பதை எல்லாம் கண்காணித்து சரி பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. மனைவி தானே, செஞ்சுட்டு போறாங்க போனா போறாங்கன்னா அது மார்க்கத்தில் கிடையாது. அப்ப உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய மனைவி மக்களையும் என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்ற காரணத்தினால
நம்ம வாட்டுக்கு அன்பு செலுத்துறோம் முகபத்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறுகள் அவங்களுடைய தீமைகள் கூடி சினிமா கோட்டைக்கு போறான். பார்த்த சினிமா கோட்டையில இருந்து புர்கா போட்டு புருஷன் முன்னாடி ஒன்னா வர்றாங்க, சினிமா கோட்டையில வெளியே வருதுங்க. எப்படி ஒரு இஸ்லாமிய கலரோடவே அவன் வந்து வாசல் கூட்டிட்டு வர்றாங்கறான். நீ என்ன செஞ்சிருக்கனே, இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கா? உன்னை நரகத்தை நான் காப்பாத்துவானா, உன்னை நரகத்தில் உடைய தள்ளுவேனா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? மார்க்கம் தடை செய்திருக்கிற இடத்துக்கெல்லாம் அழைத்து செல்லக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் தடை செய்யற காரியத்தை எல்லாம் மனைவிக்கு செய்து கொடுக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து நரகத்தில் நீங்க தள்ளுறீங்க. அல்லாஹ் நமக்கு போடுற கட்டளை என்ன? நரகத்திலிருந்து உங்களையும் காப்பாத்திக்கிறீங்க, உங்க குடும்பத்தாரையும் காப்பாத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு, அடுத்த சுமத்தப்பட்ட சுமை என்ன? இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக இன்னொரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தாய்ப்பா நமக்கு சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா? குடும்பத்துக்கு சிறந்தவன் உங்களை சிறந்தவன். ஊர் உலகத்துல சிறந்தவன் பேர் வாங்கலாம். பொண்டாட்டி ஒழுங்கா நடத்துறப்பட சிறந்தாள், நீ பொண்டாட்டிக்கு தேவையான செஞ்சு கொடுத்து அவருடைய மன நிறைவாக வைத்துக்கிற தெரியாது, நீ எல்லாம் சிறந்தாளா அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள சிறந்தவர் யார் என்று கேட்டால் உங்க மனைவிக்கு யார் சிறந்தவரோ, குடும்பத்துக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். நான் என் குடும்பத்துக்கு சிறந்தவனா இருக்கிறேன் ரசூலுல்லா சொல்றாங்க. நான் என் மனைவி போய் கேளு, என்னை பத்தி ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம மனைவி மாட்டு கேட்டா வண்டி வண்டியாக்க சொல்லிவிடுவாங்க. வெளியே சொன்னாங்கன்னா நம்ம நல்ல கையில அர்த்தம் விளங்குதா? சொல்லாம இருந்தாங்கன்னா நல்ல கணவர் அர்த்தம். அப்ப நம்ம மனைவிமார்கள்ட்ட யார் நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லவர்னு சொல்ற அளவுக்கு அதை ஒரு பெரிய கடமையாக ஒரு சுமையாக நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இதை பேண வேண்டும். அதே மாதிரி ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையா இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஆடையா இருக்கணும். ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், கல்யாணம் பண்ணிட்டீங்களா நீங்க அவங்களுக்கு ஆட, அவங்க உங்களுக்கு ஆட. ஆடனா என்ன? ஆட இருக்கணும் போடுறோம், மானத்தை மறைக்கிறதுக்கு போடுறோம், குளிர்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு போடுறோம், வெயில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு போடுறோம். அதே மாதிரி வந்து கணவனுடைய மானத்தை மனைவி மறைக்கணும், மனைவியுடைய மானத்தை கணவன் காப்பாத்தணும். அப்ப மானத்தை காக்கக்கூடிய வகையில ஒருத்தர் ஒருத்தர் நிக்கணும். இந்த மாதிரியான அறிவுரைகள் எல்லாம் மார்க்க, இதெல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும். இதெல்லாம் செய்ததில் அடங்குறது, ஒப்பந்தத்தில் அடங்குறது, இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, இந்த கணவன்மார்கள் உரிமைங்கிற பேர்ல இந்த ரெண்டாவது கல்யாண மேட்டரை வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க, தப்பு தப்பா. அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக மார்க்கத்தில் என்ன மாதிரியான முறையில் அது அனுமதிக்கப்படுகிறது, அதுல நீங்க பெண்களுடைய உரிமை எப்படி எல்லாம் பேணணும் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சமீப காலங்களாக செய்தி ஊடகங்களை நான் பார்க்கும் பொழுது ஒரே விதமான செய்திகள் வந்து அடிக்கடி வர்றதை நீங்க பாக்குறீங்க. கொஞ்ச நாளாகவே பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாதமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரியான ஒரு மேட்ரு நாடு முழுசு நடக்கிறது. என்ன மேட்ரு? இந்த டியூஷன், டியூஷன் நடத்துறோங்கிற பேர்ல ஆண்கள்ட்ட வந்து பெண்களை டியூஷனுக்கு அனுப்புறது தனியாக, பெண்கள்ட்ட வந்து ஆம்பளைய போய் டியூஷனுக்கு அனுப்புறது. இதுல வந்து இந்த டியூஷன் நடத்துறவங்க மட்டும் இருக்கக்கூடிய நேரங்களில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவன் வந்து ஆம்பளை என்ன டியூஷன் படிக்க வந்த மாணவியை கூட்டி ஓடி போயிடுறான். 55, 20, 17 இழுத்து சென்று பேப்பர்ல பெரிய நியூஸா போடுறான். 55 வயசு என்ன செய்யுது? 17 வயசு இழுத்து, என்னடா இழுத்து சென்று வீட்டுல பிடிச்சி இழுத்துட்டு போச்சா என்னடான்னு கேட்டா, உன் அனுப்புறாக டியூஷன் படிக்கிறதுக்கு அவன் எங்க? அவன் ஒரு ஆம்பளை, 55 இருந்தா ஆம்பளை தானே, அவன் ஒரு ஆம்பளை, இது ஒரு பொம்பளை, இதை கொண்டு டியூஷன் படிக்க நான் அனுப்புறேன், அவன் மட்டும் அவன் மட்டும் இருக்கிறான்னு சொன்னா, ஒரு ஆண் மண்ணு இருந்தா 3வது சைத்தா இருக்கத்தானே செய்வான். ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிற ஒரு டாபிக் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம்னா தனித்திருக்கிறது இல்ல, 50 மாணவிகளோட 10 ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஒத்தைக்கு ஒத்தையா உட்கார்ந்து இருந்தா என்ன நடக்கும்? சைத்தான் வருவனா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொம்பளை டீச்சர் என்ன பண்ணுது, சின்ன பையன் எழுதி ஓடி போச்சுன்னு பேப்பர்ல போறான் நியூஸ், என்னடான்னு கேட்டா அது டீச்சர் படிக்க அவன் அனுப்பி இருக்கிறான், அந்த பொம்பளை அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆம்பளை உங்களை இந்த சாமியார் மாற்றலாம், அதெல்லாம் மாட்டுது. சாமியார் மாற்ற கேஸ் எல்லாம் என்னது? எல்லாத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா ஆம்பளை உங்களை தனியா இருக்கிற கேஸ் போனா எப்படி ஆகுது? ஒண்ணு இழுத்துட்டு ஓடுறதா இருக்குது, இல்லன்னா வந்துகிட்டு இந்த பொம்பளை போய் புகார் கொடுக்கக்கூடியதாக, என்ன எப்படி பண்ணிவிட்டான், உன்னை எப்படி பண்ணிட்டான், பண்ணியும் இருக்கலாம் பண்ணாம இருக்கலாம், வாய்ப்பு வந்துருதா இல்லையா? பொய்யாவும் சொல்ல முடியும்ல, பொம்பளை சொல்றலாம் கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது, பாதிதான் சரியா இருக்கும், பாதி பொய்யாவும் சொல்லுவாங்க பொம்பளைங்க. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் நடக்கிறத பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வழிமுறை தான் அடிப்படை. அதை பேணாத காரணத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. என்ன பேணனே? எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு ஆம்பளையோட ஒரு பொம்பளை தனிச்சிருத்தல் என்ற டாபிக் வந்தா அதை தவிர்த்து கொள்ளணும். நம்ம பிள்ளைகளை அனுப்பக்கூடாது. நம்ம அந்த மாதிரி சான்ஸ் வந்தா என்ன செய்யணும்? அந்த மாதிரி விலகி நின்று கொள்ள வேண்டும், கூட 2 பேர் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆணோடு ஒரு பெண் தனித்திருத்தல் என்ற டாபிக் வந்தாலேயே 3வது சைத்தான் வருவான். இதை பேணி நடந்தால் இந்த மாதிரி கேவலம் வருமா? ஓடி போற அசிங்கம் வருமா? குடும்பத்துக்கு இழிவு வருமா? அப்ப இதை நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருப்போம்.